ஸோ ஹே ஹலோ ஃபேண்டா வியூஸ். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய கடை வீதியில் இருக்க ரெண்டுரூவாட கடை தான் வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வடை மட்டும் இல்லாமல் பாயசமுமே ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கடையில் வடை எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க பாயசம் அப்படின்ற ஒரு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு, ஸோ என்னென்ன சாப்பிட்லாம் இங்கே வந்தீங்கன்னா அப்படின்ற ரிவ்யூவை நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கடையில் போகிற ₹2 பற்றியும் அதோட டேஸ்ட்டு பற்றியும் இந்த கடைக்கு வரவங்ககிட்டையும் அது மட்டும் இல்லாமல் அந்த கடைக்கிட்ட ஓனர்கிட்டையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் வடைகள் இல்லாமல் எப்படி இருக்குது, என்ன மாதிரி டேஸ்ட் இருக்குது அப்படின்றத நானே சாப்பிட்டு நானே என்னோடய பர்சனலான ஹானஸ்ட் ரிவ்யூவையும் உங்களுக்கு சொல்கிறேன். சுதந்திர காலத்துலேருந்து வடை போட்டுக்கிட்டு இருக்கான். எங்கள் அப்பா அவங்க அப்பா நான் இப்படி பரம்பரை பரவாயில் போட்டுக்கிட்டு இருக்கான். ₹2 வடை எதுக்கான மெயினாக? ₹2 வடைன்னா எல்லாரும் வாங்கணும் வடை, அதுக்காண்டி ₹2. ஆமாம். எத்தனை வருஷமான இந்த இடத்துல இந்த கடை இருக்கு? எங்கள் கடை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 50-60 வருஷம் மேலே இருக்கும். 50-60 வருஷமாக இதே இடம் மெயின்டைன் இதே இடம் இல்லை, இடம் மாற்றி மாதிரி மாற்றி இப்போ ஃபைனலாக இந்த இடத்துல இடத்துல இருக்கும். சரி, ரைட்டு. ஓகே, எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் இந்த ₹2? ₹2 வந்து காலையில் 10 to 2. 10 to 2 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் எனக்கு கிடைக்கும். பாயாசம் போட்டுத்தரோம். பாயாசம், சேமியா பாயாசம். சேமியா பாயாசம் தண்ணீர். கலப்படத்துக்கு விலை இல்ல, பசும்பால் பாக்கெட் பால் கிடையாது, நல்லா இருக்கும். மக்கள் தேடி வந்து வாங்குவாங்க. கடையில போற வடையில எதுனே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வடை? கடையில போற வந்து பச்சை கத்திரிக்காய் பச்சை ரொம்ப பிடிக்கும். கத்திரிக்காய் பச்சை ரொம்ப பிடிக்கும். எதுக்காக கத்திரிக்காய் பச்சை மட்டும் இல்லை, எல்லா பழமும் நல்லா இருக்கும். எனக்கு பிடிச்சதுக்கு டேஸ்ட் கத்திரிக்காய் பச்சை. கத்திரிக்காய் பச்சை அது 1 to 1.5 ஆகும். அதுவும் கிடைக்காது, 2 மணிக்கு முதல்ல கிடைக்காது. எத்தனை வருஷம் அந்த கடைக்கு வந்துகிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரிய, நான் ஒரு 35 வருஷத்துக்கு மேலே வந்துருக்கேன். 35 வருஷம் வந்தே கிடையாது. ஆமாம், ஓகே. கடை முதல்ல அங்கிட்டு இருந்துச்சு, இப்போ கடை இந்த பக்கம் மாறி இருக்காங்க. அப்பா இருந்த காலத்துலேருந்தே வந்திருக்கோம். சரி சரி, ரொம்ப தேங்க்யூ. ஸோ நம்மளுக்கு இப்போது சாப்பிட்டு பார்க்குறதுக்காக சாமிக்களுக்கு 3 வடை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது, டேஸ்ட் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், போண்டா கொடுத்துருக்காங்க, பருப்போடை கொடுத்துருக்காங்க, அண்ட் கார வடை கொடுத்துருக்காங்க, 3 வடை கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத சாப்பிட்டு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஸோ இந்த கடையில் 3 வடை எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 3 வடையுமே நான் சாப்பிட்டு பார்த்தேன். அதோட டேஸ்ட் அப்படின்றது ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி வைஸாகவும் செம்மையாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாயசம் எப்படி இருக்குது அப்படின்றத சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். ஏன்னா வர கஸ்டமர் எல்லாருமே பாயசம் தான் பசும் பாலில் போட்டது, பாக்கெட் பாலில் கூட போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பாயசம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சாப்பிட்டு சொல்கிறேன். பாயாசம் எப்படி இருக்கு அப்படின்றத சாப்பிட்டு பார்க்கலாம்.
இந்த கடையில் வேறு என்ன வடை போடுறாங்க அப்படின்றத பற்றி அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உழைப்பாளர் தினம் நம்ம அன்றைக்கி தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த கடையில் ஒர்க் பண்ணுற அந்த மாஸ்டர்கிட்டையும் இங்கே வடை நான் எப்படி போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன டைப் ஆஃப் வடைலாம் போடுறாங்க நம்ம வரவங்களாம் இந்த கடையை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்றத அவர்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எத்தனை வருஷமாக வாசிட்டு இந்த கடையில் இருக்கீங்க? நான் வந்து 20 வருஷம் வேலை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். 20 வருஷம் அந்த கடையில் தான் இருக்கீங்க? ஆமாம். ரைட், ஓகே. என்னென்ன வடைலாம் போடுறீங்க? காலைல கோதுமை அப்பம் போடுவான். கோதுமை அப்பம், காரா வடை, காரா வடை, அப்புறம் பட்டணம் பக்கோடான்னு போடுவான். அந்த காலத்துலேருந்து அந்த காலத்துலேருந்து ஆமாம், நல்லா மெதுவாக இருக்கும். கல்லம்பா போண்டா, அதுக்கடுத்து உளுந்தோடை போடுவான். உளுந்தோடை, ஆமாம், உளுந்தோடைக்கு அடுத்து பஜ்ஜி போடுவான். பஜ்ஜி, ஆமாவோடை, கத்திரிக்காய் பச்சி, உருளைக்கிழங்கு பச்சி, வாழைக்காய், மிளகாய், எல்லா ஐந்து ஐட்டம் வச்சு போடுவோம். எல்லா ஐட்டம் தவளை வடையில ஒன்று போடுவோம். தேங்காய்ச்சீல், பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி எல்லாம் போட்டு எல்லாம் கருவேப்பிலை போட்டு 3-4-5 ஐட்டம் பருப்பு சேரும். நல்லா இருக்கும். அந்த ஒரு முருன்னு இருக்கும். ரைட், ஓகே. இப்போ இந்த பஜ்ஜி பஜ்ஜிலாம் போடுறீங்களா? 2 ரூபாய்க்கு இதை கொடுக்குறீங்களா? ரைட், ஓகே. இப்போ 2 ரூபாய் கொடுக்குறது எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க? ரெண்டு, அதாவது ஃபஸ்ட்டு 1 ரூபாய்க்கு விளாட மாட்டோம். 1 ரூபாய்க்கு நான் விளாட மாட்டேன். ரைட், அப்புறம் 2 ரூபாய்க்கு போட்டுருக்கோம். அப்புறம் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க? ஆமாம். ரைட், 1 வருஷம் வாங்கியதே வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் தான் வாங்கி தான். ஆமாம். ரைட், ஓகே. கடைக்கு வரவங்கலாம் எப்படி பழகுறாங்க? நல்லா பழகுறாங்க. நல்லா பூரா வாடிக்கையாளர் தான் கடைக்கு வராங்க. எல்லாருமே வாடிக்கையாளர் தான். ஆமாம். டேஸ்ட்ன்றது எப்படி இருக்கும்? டேஸ்ட் நல்லா, அவங்களே சொல்லுவாங்க. ஆ, 2 ரூபாய்க்கு வடை வாங்கியது, பாயச கடை, வடை கடை எல்லாம் தேடி வருவாங்க. இங்கே தேடி இங்கே வர. ஆமாம், அவங்களே சாப்பிட்றவங்களே சொல்லுவாங்க. 2 ரூபாய்க்கு பரவாயில்ல, வடை போடுறாங்க. 2 ரூபாய்க்கு வடை போடுறாங்க அப்படின்னு. ரைட், ஓகே. தரமான விலையில நல்ல வடைகளும் நல்ல பாயசமும் இந்த கடையில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மறக்காமல் மேலூர் பக்கம் வந்தீங்கன்னா அந்த கடையை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தீங்கன்னா, அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோஸ்களுக்கு, நல்ல புத்துரு விதமான வீடியோஸ் நல்லா நாட்டில் எச்சி விடுற மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே அனுபவம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ இடத்துல நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் தென் இது நான் இதே மாதிரியான ஒரு நல்ல இடத்துல உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாடா, பை பை.